ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வருவதால் சாலையை புதுப்பிக்க வேண்டும் என்று மதுரை மாநகராட்சி துணை ஆணையர் உத்தரவிட்ட விவகாரம் குறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் அறிவிப்பு வெளியிட்டு இருந்த அந்த நபர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். பாஜகவின் தாய் கழகமாக கருதப்படுகின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தேசிய தலைவராக மோகன் பகவத் உள்ளார். மதுரையில் 4 நாட்கள் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாடு வருகை தர உள்ளார். அவர் தற்பொழுது இசட்ப்ளஸ் பாதுகாப்பில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை முன்னிட்டு அவர் செல்லும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று மதுரை மாநகராட்சி உதவி ஆணையர் திரு. சண்முகம் அறிவித்து இருந்தார். மேலும் அவர் உத்தரவிட்டும் இருந்தார். அவருடைய உத்தரவில் மதுரை மாநகராட்சி மண்டலம் சத்யசார் நகரில் அமைந்து உள்ள சாய்பாபா கோயிலில் நடைபெற உள்ள நிகழ்ச்சிகளில் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத் வருகின்ற 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நேரில் கலந்து கொள்ள உள்ளார். எனவே அவருடைய வருகையை முன்னிட்டு விமான நிலையத்தில் இருந்து அவர் கலந்து கொள்ள இருக்கும் நிகழ்ச்சிகளுக்கான இடங்களை தெரிந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களுக்கான வழித்தடங்களில் உள்ள சாலைகளை சீரமைத்தல், தெரு விளக்குகளை பராமரித்தல், சாலைகளை சுத்தமாக வைத்தல் போன்ற பணிகளை செய்திட வேண்டும். அவர் பயணிக்கும் நேரங்களில் சாலைகளில் மாநகராட்சி பணிகளான சீரமைப்பு பணிகள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதை கண்காணித்தல் போன்ற பணிகளை கவனித்து வர அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது என்று தெரிவித்து இருந்தார். உதவி ஆணையர் பெயரில் வெளியாகி இருந்த இந்த சர்ச்சைக்குரிய உத்தரவானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அரசின் எந்த விதிகளின்படி மதுரை மாநகராட்சியின் உதவி ஆணையாளர் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டு உள்ளார் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விளக்க வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மதுரை மாநகராட்சியில் உதவி ஆணையராக அப்பணியில் பணிபுரிந்து வரும் திரு. சண்முகம் துணை ஆட்சியர் என்பவரை 21/7/2021 பிற்பகல் அன்று மதுரை மாநகராட்சி பணியில் இருந்து விடுவித்து ஆணையிடப்படுகின்றது. இப்படிக்கு மதுரை மாநகராட்சி என மதுரை மாநகராட்சியின் ஆணையர் கார்த்திகேயன் உத்தரவிட்டு உள்ளார். இது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்திய விஷயமாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகின்றது. ஒரு அரசு அதிகாரி தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு முக்கியத்துவம் அளிப்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.